ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வழக்கமாகவே பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகிய இரண்டு எரிபொருள்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக விலையில் ஒரு 15-20 ரூபா இருக்கும் வேறுபாடு இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் அப்படிங்கிற எரிபொருள் அதிகபட்சமாக தனி நபர்களாலும் தனி மனிதர்களாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருளாக இருக்குது. ஆனால் டீசல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொது போக்குவரத்திற்காக மிக முக்கியமாக ஒரு பொது பயன்பாட்டுக்காக இருக்கும். ரொம்ப நம்ம அடிப்படையாக வச்சோன்னா கூட சாதாரண ஒரு பாமர மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். காய்கறியாக இருக்கட்டும் அல்லது பல்கான ஆர்டர்ஸாக இருக்கட்டும் மளிகை பொருட்களாக இருக்கட்டும் இவை எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் பயன்படுத்துவது சரக்கு லாரிகளையும் சரக்கு பேருந்துகளையும் தான். ஸோ டீசலை பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனங்களில் போய் நீங்கள் டீசல் விலையை ஏற்றுனீங்க அப்படின்னா அது காய்கறி மேலேயும் ஏறும். ஸோ மக்கள் மேலே அது ஒரு சுமையாக ஏறும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் பின்விளைவுகளை சந்திக்கும் அப்படிங்கிறதுனால தான் எப்போதுமே டீசல் விலையானது பெட்ரோல் விலை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பெட்ரோல் விலை 80 ரூபா இருக்குன்னா டீசல் விலை 70 ரூபா இருக்கும் இல்லை 65 ரூபா இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தற்போது மாறிக்கிட்டே வருது. வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்திய தேசத்தில் பெட்ரோல் விலையை விட டீசல் விலை உயர்ந்திருக்கிறது இந்தியாவின் தலைநகரம் புதுதில்லியில். நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் பெட்ரோலினுடைய விலையானது 79.76 காசுகளாக இருந்திருக்குது. ஆனால் டீசலோட விலையை பார்த்தீங்கன்னா 79.88 காசுகள் கிட்டத்தட்ட 12 காசுகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் இப்படியாக பெட்ரோலை விட டீசலின் விலை அதிகமானதாக வரலாற்றிலே கிடையாது. இதற்கு காரணம் நேற்று புதன்கிழமை அன்று ஆயில் நிறுவனங்கள் பெட்ரோலுக்கான விலையை உயர்த்தாமல் டீசலுக்கான விலையை மட்டும் சுமார் 48 காசுகள் வந்து உயர்த்திருக்கிறாங்க. இதுதான் அதற்கான காரணமாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த மாதம் 5ஆம் தேதி டெல்லி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் மீதான வேட் வரி அப்படிங்கிறத 16.75% இருந்ததை 30% உயர்த்திருக்கிறாங்க. அதே போல் பெட்ரோல் மீதான வேட் வரி அப்படிங்கிறத 27-30% உயர்த்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் தற்போது இந்த விலை உயர்வுக்கு அடிப்படையான காரணமாகவும் அமைந்திருக்குது அப்படிங்கிறது வல்லுநர்கள் கருத்தாக இருக்குது. நாட்டில் இருக்கக்கூடிய பொது முடக்கத்தின் காரணமாக கடந்த 82 நாட்களாக பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகிய இரண்டு எரிபொருள் மீதான விலை உயர்வு அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் மத்திய அரசானது கலால் வரியை உயர்த்தி இந்த இரண்டினுடைய விலையும் அதிகரித்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி மத்திய அரசானது பெட்ரோல் மற்றும் டீசல் மீதாக தங்களுடைய கலால் வரியை 3 ரூபா உயர்த்தினாங்க. அதே போல் கடந்த மாதம் 5ஆம் தேதி பெட்ரோல் மீது 10 ரூபாயும் டீசல் மேலே 13 ரூபாயும் அப்படின்னு சொல்லி கலால் வரியை உயர்த்தினாங்க. இதன் மூலமாக மட்டுமே மத்திய அரசிற்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அளவிலான லாபம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படிங்கிறது கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே 20 வருஷத்துக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே குறைஞ்சது. ஆனால் அதனுடைய பலனை நுகர்வோருக்கு அதாவது மக்களுக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்தது. அப்படி கொடுக்காமல் இந்த கலால் வரியை ஏற்றி அந்த சுமையினையும் மக்கள் மீது கொடுத்து அந்த வரியின் மூலமான வருவாயை மத்திய அரசு எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் கச்சானுடைய விலை ஏறி இருக்கிறது. அதே போல் மீண்டும் அதனுடைய வரியை உயர்த்திருக்கிறாங்க. ஸோ இதன் மூலம் எப்போதும் போல் மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது ஏற்றமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த இரண்டுக்கும் இதுவரைக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்துச்சு. தற்போது அந்த வித்தியாசமும் இல்லாமல் பெட்ரோலை விட டீசல் விலை அதிகமாகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் பரவி இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் தற்போது புதுடெல்லி திகழ்ந்து வருகிறது. உதாரணமாக இந்தியாவின் முக்கிய நகரங்களை பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் பெட்ரோல் விலை 79.76 காசு, டீசல் விலை 79.88 காசு, மும்பை 86.54, 78.22, சென்னை 83.04, 77.17, கொல்கத்தா 81.45, 75.06, பெங்களூர் 82.35, 75.96, ஹைதராபாத் 82.79, டீசல் 78.06. இப்படியாக இந்தியாவினுடைய பெருநகரங்களில் பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலை அப்படிங்கிறது வேறுபாடுகளை வைத்திருக்கிறது. ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும், பெட்ரோல் விலையை விட டீசல் விலை அதிகமாச்சு அப்படின்னா அதனுடைய சுமை அப்படிங்கிறது நிச்சயமாக மக்கள் மீது விழும். அதை தடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது. நன்றி. மற்றொரு தலைப்பில் மற்றொரு செய்தி சந்திக்கிறேன். வணக்கம்.